ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இன்றைய பங்குச்சந்தை ஐந்து பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளிக்கிழமை இந்த வாரத்தின் இறுதி நாள் பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ நேற்று மார்க்கெட் பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது புள்ளி இருபத்தஞ்சு இரநூத்தம்பத்தொம்பது பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் டவுன் அப்படின்னு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம பாருங்கள் ஸோ அது உங்களுக்கு நேத்தோட மார்க்கெட்டில் நடந்த ரிஃப்ளெக்ஷன் நடந்த விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் ஸோ நேத்தோட மார்க்கெட் அகெய்ன் வந்து ஒரு பேரி ஸ்கேண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு அதுவும் இந்த பேரிஷை பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இரநூறு நாள் இஎம்ஐ வந்து இது கட் பண்ணியிருக்கு ஸோ பேரிஷாக கட் பண்ணியிருக்கு ஸோ இந்த பேரிஷ் வந்து கண்டினியூவாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டியில் அது மட்டும் இல்லாமல் இந்த பேரிட் பேரிஷ் பெல்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை நாம் மனசில் வச்சுக்கலாம் அடுத்தது இந்த அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் முக்கியமான லெவல்ஸ் என்ன பைவோட் லெவல்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நேற்று பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது புள்ளி இருபத்தஞ்சு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் பத்தாயிரத்தி ஐநூற்றி பதினாறு செகண்ட் சப்போர்ட் லெவல் பத்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு தேர்ட் சப்போர்ட் லெவல் பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ஃபஸ்ட் ரெசிடென்ஸ் லெவல் பத்தாயிரத்தி எழுநூற்றி பதினாலு செகண்ட் ரெசிடென்ஸ் லெவல் பத்தாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது தேர்ட் ரெசிடென்ஸ் லெவல் பதினோராயிரத்தி இருபத்தி ஏழு ஸோ க்ளோபல் என்டைசஸ் பார்த்தீங்கன்னா யுஎஸ் மார்க்கெட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு யூரோப் மார்க்கெட் நெகி நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஏஷியன் மார்க்கெட்டும் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நாம் முக்கியமாக கவனிச்சுட்டு இருக்கிறது எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி ஸோ அது வந்து தொண்ணூற்றி மூணு புள்ளி ஐம்பதில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ டாலர் மதிப்பு எழுபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஏழுல க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நேற்று காலையை கம்பேர் பண்ணும்போது இருபத்தி நாலு பைசா குறைஞ்சிருக்கு குரூடாயில் எழுபத்தி நாலு புள்ளி எழுபத்தி நாலுல க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ காலையில இருந்ததை விட ஒரு பாயிண்ட் ஜீரோ டூ க்ளோஸ் ஆகிரு பாயிண்ட் ஜீரோ த்ரீ பெர்சன்டேஜ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு வந்து குரூடாயிலோட ஹை பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு ஸோ லோ எழுபத்தி நாலு அறுபத்தி ஆறு ஸோ லாஸ்டாக ட்ரேட் ஆனது வந்து எழுபத்தி நாலு எழுபத்தாறு ஸோ இதை நாம் கவனத்தில் வச்சுக்கலாம் ஸோ இதை நமக்கு மார்க்கெட்டில் எப்படி இன்னைக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணும் அடுத்தது நம்ம எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டா பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ ல கிராஸ் பர்ச்சஸ் வந்து ஐயாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தொன்பது கிராஸ் சேல் வந்து எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி பன்னெண்டு ஸோ நெட் பர்ச்சஸ் வந்து மைனஸ் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது புள்ளி அறுபத்தி மூணு ஸோ சேலிங்க அதிகமாக இருக்கு அடுத்தது டிஐஐல பர்ச்சஸ் வந்து டோட்டலா ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி பதினொன்னு கிராஸ் சேல் வந்து நாலாயிரத்தி முந்நூத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு ஸோ நெட் பர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது ஸோ இன்னைக்கு ஹை டெலிவரி பெர்சன்டேஜஸ் ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா செமெண்ட்டு அப்புறம் குமின்சின் அப்புறம் பிரிட்டானியா பவர் கிரிட் ஹெச்டிஎஃப்சி மேரிகோ பாரத் ஃபினான்ஸ் ஹெச்சிஎல் டெக் என்டிபிசி விப்ரோ ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஹை டெலிவரி பர்சன்டேஜான ஸ்டாக்ஸ் ஹை டெலிவரி பர்சன்டேஜ் சஜெஸ்டர்ஸ் தட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் அக்செப்டிங் டெலிவரி ஆஃப் த ஸ்டாக் விச் மீன்ஸ் த இன்வெஸ்டர் ஆர் புல்லிஷ் ஆன் எட் ஓகேங்களா அடுத்தது டுவெல் ட்வெல் ஸ்டாக்ஸாக லாங் பில்டப் இன்ஃப்ராடெல் டிஎல்எஃப் இண்டிகோ ஜெட்டேர்வேஸ் எம்எண்டம் ஜிந்தா ஸ்டீல் ராம்கோ சிமெண்ட் அப்புறம் ஜிஸில் ஜாலக்கியூஸ் அடுத்து ஐடிபிஐ என்எம்டிசி அடுத்தது டுவெண்ட்டி த்ரீ ஸ்டாக் ஷா ஷார்ட் கவரிங் அஸ் டிக்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அலாங் வித் அண்ட் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் மோஸ்ட்லி இண்டிகேட்ஸ் ஷார்ட் கவரிங் ஸோ இந்த ஸ்டாக்ஸில் ஷார்ட் கவரிங்க்கு எஸ்ஆர் டிரான்ஸ் ஃபினான்ஸ் இந்துஸ் ஐபியூஎல் ஹவுசிங் ஃபினான்ஸ் சீல் பிஇஎம்எல் ஏசிசி என்சிசி அடுத்தது வந்து டாடா மோட்டார் டிவிஆர் ஆர் பவர் எஸ் பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் ஸோ நைன்டி செவன் ஸ்டாக்ஸா

அஜந்தா ஃபார்மா டிஹெச்எஃப்எல் ஆயில் எல்என்டி அண்ட் டி அடுத்தது அசோக் லீலான் வி கார்டு ஸோ இன்னைக்கு பல்க் டீல்ஸ் என்எஸ்சி பிஎஸ்சியில் நடக்க போகிற ஸ்டாக்ஸ் வந்து ஏ டு இன்ஃப்ரா இன்ஜினியரிங் அடுத்தது ஆக்ரோஃபோஸ் இண்டியா நவ்கார் கார்பரேஷன் விஜி ஃபினான்ஸ் பிஎஸ்சியில் மனோரமா இண்டஸ்ட்ரி ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழம பல்க் டீல்ஸ் நடக்க போகுது ஸோ ஸ்டாக் இன்னைக்கு நியூஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் என்னென்னா டைட்டன் கம்பெனி பூஷன் ஸ்டீல் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லுப்பின் புல்ஸ் ரியல் எஸ்டேட் ஜேகே டயர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டிவிஎஸ் மோட்டார்ஸ் அண்ட் கம்பெனி ஜெயபிரகாஷ் பவர் அடுத்தது இன்றைக்கி பேஸிக்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஐசிஐசிஐ பேங்கில் வந்து அவங்க சீஃப் சந்திர கோச்சர் அவங்க வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் கடன் அந்த பேங்க்கில் கொடுத்த கடன் பிரச்சனை ஏற்கனவே நம்ம நிறைய பேங்கோட இஷ்யூஸ் பார்த்துட்ருக்கோம் லைக் வந்து வாரா கடன் பிரச்சனை இருக்குது ஸோ அதனால் வந்து எங்களால் பேங்கில் வந்து அகெயின் அகெயினை வந்து புதுசாக ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற இஷ்யூ வந்து நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு ரொம்ப நாளாக வந்து நிறைய பேங்க் செக்டர்ஸ்ல இந்த விஷயம் நம்ம காதில் விழுகுது அது பிரகாரம் காலையில வந்த நியூஸ்ல பார்த்தீங்கன்னா கடன் முறைகேட்டில் சிக்கிய ஐசிஐசிஐ நிர்வாக இயக்குனர் ராஜினாமா அப்படிங்கிற நியூஸ் வந்து தினகரனில் நான் பார்த்தேன் அவங்க பேர் வந்து சாந்தா கோச்சர் ஸோ அதுக்கப்புறமா வந்து புதுசா வந்து ஐசிஐசி பேங்க்லயே ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இன்னொரு எம்ப்ளாயி வந்து அவங்க வந்து இப்ப நிர்வாக இயக்குனராக வந்து நியமிச்சிருக்காங்க அவர் பங்குச்சந்தையில் வந்து கடும் வீழ்ச்சி எழுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஒன்று ஆனால ரொம்ப அதிக சரிவு வந்தனால கடும் வீழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஐடிபிஐ பேங்க்குக்கு எல்ஐசி வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த கிளியராக படிச்சுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த மார்க்கெட் சம்பந்தமான பேசிக் விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது கருத்து இருந்ததுன்னா ப்ளீஸ் என்னோட பகிர்ந்துக்கோங்க உங்களோட ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது ஸோ உங்களோட கருத்தை நான் மட்டும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்து பயனடைவாங்க மார்க்கெட் பற்றின நியூஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஏதாவது புதுசாக எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் அதை அப்டேட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஒவ்வொரு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சரண்யா இன்றைய ட்ரேடிங் இனிமையாக முடியட்டும் இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கட்டும் நன்றி வணக்கம்